ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷுதாஸ் கிச்சன் துபாய். ஈவினிங் 4 o'clock மேலே சன்செட் பார்க்கறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸு கல்பா பீச்சு. இது ஷார்ஜாவோட ஈஸ்ட் சைட்லேருந்து 120 kilometers, குஜேராலேருந்து சவுத் சைட்லேருந்து 12 kilometers இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பீச்சு, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பீச்சில் நீங்கள் ட்ரெக்கிங், கயாக்கிங், ஸ்கூபா டையிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம். ரொம்ப ஜாலியாக கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் விளையாடுறதுக்காகவே நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டப்பாக இருந்துச்சு. ஸ்ருதிகா இதில் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டா. இதுக்கு வந்து 15 minutes 10 dirhams பே பண்ணும். பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே தனியாக ஃபுட்பால் கோர்ட்டு, ஹாக்கி விளையாடுறதுக்கு தனியாக ஹாக்கி கோர்ட்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம பெர் அவருக்கு பே பண்ணிட்டு தான் நம்ம விளையாட முடியும். ஸ்ருதிகாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஜாலியாக தண்ணியில் என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸ்ருதிகா ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா. அவளோட ஹாப்பினஸ்க்காக தான் இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறதே. பீச்சில் எனக்கு அப்படியே வந்து பீச்சோட தண்ணி காலில் பட்டாலே போதும், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் கூட சேர்ந்து வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் 4 o'clock அப்படின்னாலே எல்லாருக்குமே டீ குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அடுப்பு கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இஞ்சி டீலாம் போட்டு குடித்தோம். குடித்து முடிக்கும் போது தான் செக்யூரிட்டி வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போன கார்னு, சிப்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு சன்செட்லாம் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7:30 தான் எல்லாருமே இங்கேருந்து டிஸ்பேச் ஆனோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.